விரைவு செய்திகள். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் 2,16,00,000 மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் ஜெனரேட்டரை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். நிமிடத்திற்கு 1,000 லிட்டர் ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்யும் இந்த எந்திரத்தை இயக்கி வைக்கும் தொடக்க நிகழ்ச்சியில் ராயபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி, அரசு முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயண பாபு, மருத்துவக் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் ஜமீலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து கோவில்களிலும் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் தானமாலையன் கோவிலில் உள்ள புராதன மூலிகை ஓவியங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 9 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்த மூலிகை ஓவியங்கள் தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கோவில்கள் சரி செய்யப்பட்டு மாதம் ஒருமுறை உளவாரப் பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அட்டல் டிங்கரிங் ஆய்வகத்தை மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் திறந்து வைத்தார். ஆய்வகத்தை திறந்து வைத்து பார்வையிட்ட அவர், தாம் படித்த பள்ளியில் மாணவர்களுக்கான இந்த நவீன ஆய்வகத்தை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், இந்த ஆய்வகம் அறிவியல், தொழில்நுட்பம், கணிதம், வானவியல் உள்ளிட்டவற்றில் ஆர்வம் கொண்ட மாணவர்களின் திறனை வளர்த்து எடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெண்கள் தற்கொலைகளை தவிர்க்க புகார் அளிக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனி வாட்ஸ்அப் எண் வழங்கப்படும் என மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், மாவட்டத்தில் உள்ள 18 வயதிற்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகளுக்கு மன ரீதியான, உடல் ரீதியான பாலியல் தொந்தரவுகள் குறித்து புகார் அளிப்பதற்கான 6374810811 என்ற வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய அவர், பாதிக்கப்பட்டோர் அளிக்கும் புகார்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும், பெண்கள் குழந்தைகள் தங்களது பிரச்சினைகளை ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேனி மாவட்டம் போடிமெட்டு சாலையில் கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் மரம் விழுந்ததால் பல மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போடிமெட்டு மலை சாலையில் 8 மற்றும் 9 கொண்டை ஊசி வளைவில் தொடர் மழை காரணமாக இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆங்காங்கே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில், தற்போது மலைச்சாலையில் குறுக்கே மரங்கள் சாய்ந்து விழுந்து போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்து நிற்கின்றன. நிலச்சரிவு மற்றும் மரங்களை அகற்றும் பணியில் காவல்துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு 400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி நிரம்பியுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் ஏற்காட்டிலிருந்து சரபங்கா ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி அடுத்த ஆலச்சம்பாளையத்தில் உள்ள பெரிய ஏரி நிரம்பியுள்ளது. இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 1,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏரி நிரம்பியுள்ளதால் குளிக்கவோ செல்பி எடுக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதோடு காவல்துறை பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் ஒண்டிகளில் காணிக்கையின் மூலம் 4,29,27,965 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கோவில் இணை ஆணையர் தலைமையில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் அப்பகுதி கல்லூரி மாணவ மாணவிகள், வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஒண்டியல் காணிக்கையாக 1,914 கிராம் தங்கமும், 19,164 கிராம் வெள்ளியும், 288 வெளிநாட்டு பணமும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.